உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில் உன் மகனா தைச்சுக்கிட்டே இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையில் தான்மா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்ணெதிரே அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? ஒண்ணுலம்மா, ஒரு கேபிள் கட்டா இருக்கு, இந்த ரெடி பண்ணிடுறேன். என்ன இதெல்லாம் முதலே ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்களா? நான் இப்ப உயிர் போற அவசரத்துல இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்மா. கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் போங்க. நான் ப்ளீஸ் போறேன் மேடம், போறேன். சக்தி, சக்தி, சக்தி. அம்மா பதட்டப்படாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சக்தி இப்ப வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, நான் சக்தியை பார்க்கணும். இருங்கம்மா, உங்க கண்ணு முன்னாடியே போன் பண்றேம்மா. ஹலோ. ஹலோ சக்தி, எங்க இருக்கம்மா? இதோ வந்துகிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். சரி வாமா. அம்மா சக்தி கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருப்பாங்க. பதட்டப்படாம அமைதியா இருங்கம்மா. அம்மா, சீப் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. யார? என்னையா? அம்மா உங்களதான், வாங்க. அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானடி. உன்னை இப்பவே கொன்னுறேன்டி. Oh, my God.
அந்த சீப் டாக்டர் கூப்பிடவே இல்ல. இந்த வார்ட் பாய் எதுக்காக போய் சொன்னா? அம்மா வாமா, நீதான் சக்தியாமா? வாமா வா. என்னோட அப்பா இங்க வரல. என்னாச்சு அம்மா? குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமாமா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா? அவன் என்ன பார்த்திருந்தா என்ன இருக்கும்? அண்ணே, அவங்க எப்ப வந்தாங்கன்னு எனக்கு தெரியலனே. அப்புறம் அங்க யாருமே இல்ல. சக்தி ருத்ராமா, ருத்ராமா, ருத்ராமாக்கு என்ன? ருத்ராமா அனிதா, அனிதாவா? புரியல, ருத்ராமா அனிதா? கமலாமா, கமலாமா, அம்மா மயங்கிட்டாங்க போல இருக்க. அக்கா, ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது இவங்க இப்படி மயங்கிடுறாங்க. இவங்க கண்ணு முழிச்சு சொல்றதுல ருத்ராமா விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல இவங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இவங்களை யாரோ கொல்ல பாக்குறாங்க. அக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்தாரா? இல்லம்மா, பாக்கலமா. சரிக்கா, இதுக்கப்புறம் இவர் உள்ள வந்தா நீங்க விடாதீங்க. ஏமா, இந்த ஆளால ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பா வரும்க்கா. அதனாலதான் உங்ககிட்ட நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். அவர் வந்தார்னா சொல்லுங்க. சரிம்மா. ரத்னம், இங்க வாங்க. அம்மா,
என்ன ரத்னம், ரொம்ப டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வெளியில வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கா, ரொம்ப தாகம் எடுத்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலாமேனு வேகமா போயிட்டு இருந்தேன். தண்ணி குடிக்க போகணும்னா கிச்சனுக்கு தானே போகணும், ஆனா ஒரு ரூட் தப்பா இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. இல்ல ரத்னம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு போன் வந்துச்சுன்னு ரொம்ப பதட்டமா அவசரமா வெளியே கிளம்பி போன. அதான் அது ஒண்ணும் இல்லமா, ஆபீஸ்ல இருந்து நம்ம பாஸ்கர் சார் போன் பண்ணாருமா, ஒரு ஃபைல கேட்டிருந்தாரு, அது அதான் கொடுக்க போயிருந்தேன். பாஸ்கரா? பாஸ்கர நான் தானே ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே அனுப்பி வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி பாஸ்கர் உனக்கு போன் பண்ணியிருந்திருப்பாரு? நீ வரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நான் பாஸ்கர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ அங்க போனதை பத்தி என்கிட்ட எதுவுமே அவர் சொல்லலையே. அது வந்துமா, வண்டி சர்வீஸ் விடணும், அதான் கொஞ்சம் வேகமா போனமா. அப்ப நீங்க கார் சர்வீஸ் கொடுக்க போனன்னு தானே சொல்லணும், ஏன் போய் சொல்றீங்க? அது இல்லமா, பொய் இல்ல. ரத்னம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மைய சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு செய்யறேன். சொல்லக்கூடாதுன்னா ஓகே, என்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணு இல்லமா. ஓகே, இதுக்கு மேல நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போறமா. சரிங்கம்மா. அத்தைய யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு தான் சொன்னாரு, ஆனா அது மாமாவா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவரை ஜெயில இருந்தே வெளியே எடுத்தேன். எதுக்கு அந்த சாரதா தேவி கிட்ட பேசிட்டு இருந்த, என்ன விஷயம்? அது இல்லம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், அதுக்குள்ள சாரதாம்மா கூப்பிட்டு போன் வந்துச்சுன்னு அவசரமா போனியே, என்ன விஷயம் ஏது என்னன்னு விசாரிக்கிறாங்கம்மா. விசாரிச்சாங்களா? என்ன விசாரிச்சாங்க? நீ வேற ரொம்ப பதட்டமா இருக்க. அவங்க விசாரிச்சதெல்லாம் இருக்கட்டும்மா, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அந்த விமலா கண்ணை முடிச்சிட்டாம்மா, உயிரோட தான் இருக்காவ. ரத்னம், என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, அவ கதையை முடிக்கலாம்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சக்தி வந்துட்டான். என்ன சொல்ற நீ? சக்தி அங்க வந்தாளா? ஆமாமா. அப்போ விமலா சக்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா, விஷயத்தை சொல்றதுக்குள்ள அவ மயக்கத்துக்கு போயிட்டான்னு பாதுபாய் சொன்னான். இல்ல ரத்னம், நாம ரொம்ப உஷாரா இருக்கணும், அந்த சக்தி நினைச்சத சாதிச்சிருவா. எப்படியாவது விமலா கிட்ட இருந்து உண்மை தெரிஞ்சுக்கணும்னு அவ முயற்சி பண்ணுவா. நீ வாடுபாய் மூலமா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விமலா சுயநினைவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவளை தீத்து கட்டுறதுக்கான வேலைய பாரு. அந்த வாட்பாய் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தான் வந்தேன், அவ கண்ணை முழிக்கிறதுக்குள்ள அவ கதையை முடிச்சற, நீங்க கவலையப்படாதீங்க. சரி, பாத்துக்கோ. சரிம்மா. நிம்மதியா தூங்கு, உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கிறதுக்காக தான் இப்ப நான் தூக்கம் இல்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க இங்க வைங்க. சாரி, நான் டயர்டா இருந்ததுனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், உனக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? சச்சே, டயர்டா இருக்க நீ தூங்கிட்ட,
நீ என்ன வேணும் நான் தூங்கின, நீ என்ன பண்ண, முதல்ல போய் குளிச்சு கிளம்பி வா. நம்ம தோஷம் கழிய கோவிலுக்குலாம் போகணும்ல. சரி சந்தோஷ். சந்தோஷ், ஏதாவது யோசிடா சீக்கிரம். நீ செத்துட்டியா? செத்து ஒழிஞ்சியா? என்ன தாலி கட்ட சொல்லி, நீயும் உன் அம்மாவோ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. உங்களால மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப செத்துட்டல, சாவுடி. எஸ் வாங்க, அங்க வைங்க. சந்தோஷ் இந்த இது கனவா? இப்ப இதை நிஜமாக்கிட வேண்டியதுதான். இந்த ஐடியா நல்லா இருக்கே, இதையே ட்ரை பண்ணலாம். சந்தோஷ் என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. கோவிலுக்கு கிளம்பணும், தோஷம் கழிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணத்தை பத்தி. என்ன சந்தோஷ், கல்யாணத்தை பத்தி நீயே பேசுற? உன்னோட இந்த மாற்றத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலேயே நீ மாறிட்டியா இல்ல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காக இப்படிலாம் பேசுறியா? காயத்ரி, முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ காயத்ரி. சில சூழ்நிலையால உன்கிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துக்க வேண்டியதா இருந்துச்சு. மத்தபடி நான் உண்மையா உன்னை எவ்வளவு காதலிச்சன்றது உனக்கே தெரியும்ல. என்ன காயத்ரி, கும்பகோணம் போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல? அப்போ சந்தோஷ் தம்பி ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. சந்தோஷ் கம்ப்ளீட்டா மாறிட்டாரு. கும்பகோணம் புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அதை நம்புறேமா. அவர் எனக்காக என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா? இதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு காயத்ரி.
கோயிலுக்கு போய் தோஷம் கழிச்சிருங்க. முடிஞ்சா மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்துருங்க. இல்லம்மா, நாங்க தோஷம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அபிராமி அம்மா வீட்டுல இருந்து ருத்ராம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி கல்யாணம் நடந்தாதானே அது நல்லா இருக்கும். அதானே சாரதா தேவி மேடமும் சொன்னாங்க. பேசுங்கடி பேசுங்க, உங்க அடாவடிக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷம் என்ன செய்ய போறான்றத பொறுத்திருந்து பாருங்க. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இதோ அருண், இந்த இடத்துல தான் அத்தை இறந்து கிடந்ததை நான் பார்த்தேன். தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. இந்த இடம் தான் அருண். குற்றவாளி எப்படி இருந்தாலும் ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான்னு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது கிடைக்கலங்கறத தாண்டி அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருண், கண்டிப்பா திவ்யா, நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். வா போய் பார்க்கலாம். வா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, என் பேர் அருண். என்கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அழிஞ்சிரும். அதனால 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேக்கப் எடுத்து அதை என்னோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா அதை காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, உள்ள வாங்க. வா தேவியா. சார் வாங்க. வாங்கம்மா. ஓகே சார்.